சபாஷ் நாயுடு படத்தை துவங்கிய நாளிலிருந்தே அம்மாவாசை வட்டத்தில் கருப்பு வாளியை கவிழ்த்து வைத்த மாதிரி விதவிதமான டிசைன்களில் வில்லங்கம் ஸ்டார்ட் ஆனது. டைரக்டருக்கு ஆக்சிடென்ட்டு, வேறு வழி இல்லாமல் படத்தை தானே இயக்க ஆரம்பித்தார் கமல். அதுக்கப்புறம் அவருக்கே ஆக்சிடென்ட்டு. கால் கட்டு போட்டுக்கொண்ட கமல் வருவேன், திரும்பி வருவேன் என்று அழுத்தமான நம்பிக்கை கொடுத்து அதே அழுத்தம் குறையாமல் வெகு சில நாட்களுக்கு நிவாரணம் பெற்றார். எல்லாம் சரி, பணம் இருக்கு, பார்த்து பார்த்து எழுதிய ஸ்கிரீன் பிளே வசனம் இருக்கு, நடிகர் நடிகைகள் படை இருக்கு, பரிவாரம் இருக்கு, ஆனால் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தா அங்குதான் மறுபடியும் ஒரு ட்விஸ்ட். இப்படத்தின் பாதி ஷூட்டிங்கை அமெரிக்காவில் முடித்து விட்டார் கமல். மீதியையும் அதே லொகேஷனில் முடித்தாக வேண்டும். ஆனால் புதிதாக வந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளிநாட்டுக்காரர்கள் அமெரிக்காவுக்கு வந்து படம் எடுக்கிற விஷயத்திலும், கூட்டம் கூட்டமாக தம் நாட்டுக்குள் வந்து போகிற விஷயத்திலும் சில பல கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார். அதன் காரணமாக கமல் யூனிட்டுக்கு விசா கிடைப்பதில் கடும் சிக்கலாம். ட்ரம்ப் எப்போ ஜம்ப் ஆகுறது, நாயுடு எப்போ உள்ள என்ட்ரி ஆகுறது, படத்துல வர ட்விஸ்ட விட இது படு ட்விஸ்டா இருக்குதேப்பா.